ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு சர்வ்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஜிம், த பாடி பில்டிங், த ஃபிட்னஸ், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுக்கான ஏ டு செட் விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குமானா? நோ. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், ஐ யூஸ் டு ஒர்க் அவுட் முன்னாடி. இப்போ வந்து ஆப்வியஸ்லி பெல்லியெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து அதிர்ச்சி அடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ரோட்லலாம் பார்த்தா வந்து கேட்குறானுங்க, என்ன ப்ரோ தொப்ப அப்படின்ட்டு. ஆமாண்டா, வீடியோங்கிறதுனால லேப்டாப்பை வச்சு அப்படி கவர் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். நேரில் அது பண்ணுறதுக்கு முடியாததுனால வரவன் போகிறவங்களாம் பார்த்து கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கேன். பட் முன்னாடி வந்து யூஸ் டு ஒர்க் அவுட், ஸோ அப்போ நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதற்காகத்தான் இந்த வீடியோ. நான் ஏன் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஐ வாண்டட் டு பி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். ரொம்ப ஒரு வலிமையான ஒரு ஆணாக நம்ம எப்படி ஆகுறது அப்படின்னு யோசிக்கும்போது, என் மைண்டில் இருந்த ஒரு இமேஜ் வந்து ஒரு பாடி பில்டர், ஒரு அர்னால்டு, இவங்களை பார்க்கும்போது இப்படி தான் நம்மளும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ அப்போ அதற்கான வழிகள் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், பாடி பில்டிங் போனோம்னா ஜிம்முக்கு போனோம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஜிம்முக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. அப்போது ஜிம்முக்கு போன உடனே எனக்கு கிடைத்த முதல் அனுபவம் பெயின், வலி. அந்த பெயின் வந்து அடுத்த நாள் ஜிம்முக்கு போவேனா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன், ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. ஆனால் அந்த டைமில் ரேடியோவில் ஒரு கிளிப்பை வந்து கேட்க நேரிட்டது. அது வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு வாய்ஸ், நோ பெயின் நோ கெயின் என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஒர்க் அவுட் பண்ணால் பெயின் இருக்கத்தான் செய்யும், அது வந்து ரொம்ப நார்மல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதை கேட்டுட்டு மோட்டிவேட் ஆகிட்டு நாளைக்கு நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தா காலங்கள். அதெல்லாம் அந்த கிளிப் அதுக்கப்புறம் நிறைய டைம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ உங்கள் யாருக்கிட்டையாவது அந்த கிளிப் இருந்ததுன்னா எனக்கு தயவு செஞ்சு வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ எதிரியாக போட்டு என்னை டேக் பண்ணுங்கள். இப்படி ஜிம்மை நம்மளோட பேஷனாக பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுட்பால், கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் விளையாடி கொண்டு இருக்கக்கூடியது வாடிக்கை. ஆனால் ஜிம்முக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை விளையாடுறவங்களெல்லாம் பார்த்தா சின்ன பசங்க பந்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் வந்து ஜிம்முக்குள்ளே போயிட்டு இரும்புகளையும் வெயிட்டுகளையும் தூக்கிட்டு சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருக்க பயலுக அப்படிங்கிற ஒரு மிதப்பு வேற வரக்கூடிய நாட்கள் இருந்தது. ஸோ அப்படி வந்து ஜிம்மையே பேஷனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி சுற்றிட்டு இருந்த டைமில் ரொம்ப ஃபேசினேட் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மசில்ஸ் அண்ட் பாடி பில்டரோட அந்த ஃபிசிக்கு, அவங்களோட அந்த ஸ்ட்ரென்த், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஒரு ஹியூமனோட ஃபார்மை வந்து அவங்க எங்கேயோ தாண்டிட்டாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக பாக்கி அந்த அனிமே வந்து பார்க்கும்போது பார்ப்பேன், இன்னும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபீலை வந்து அந்த டைமில் வந்து பாடி பில்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க. செம்மையாக இருப்பாங்க, ஒரு ஒரு டெவில் மாதிரியான, ஒரு டீமன் மாதிரியான ஃபிசிக்கோடு இருப்பாங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும், இந்த மாதிரியான உடம்பு நமக்கு வரவே வராதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டைம் தான் அது. ஆல்சோ அப்போ ஜிம்மில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த பாடி பில்டர்ஸ் வந்து எப்படி அந்த ஃபிசிக் அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து மெனக்கிடுறாங்கன்னு, அவங்க வந்து ரத்தத்தையும் வேர்வையும் சொட்டி அவங்க வந்து அந்த பாடியை வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது இன்னும் ரெஸ்பெக்ட் வந்து ஒரு பக்கம் அதிகமாகச்சு. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருந்தது எனக்கு ஜிம்மில். ஜிம் வந்து சில முக்கியமான விஷயங்களை வந்து அப்பப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தது. முதல் விஷயம் வந்து லேர்னிங் த பேசிக்ஸ் அப்படிங்கிறது. எனக்கு அது அப்போ அந்த டைமில் வந்து தெரியவே கிடையாது. ஏன்னா நான் அப்போ போகும்போது இன்சஃபிஷியண்டான ட்ரைனர்ஸ் வந்து இருந்தாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களும் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண மாட்டாங்க, புள்ளி பண்ணுறதுக்கான ரெடியாக இருப்பானுங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலையோ இல்லை சொல்லிக் கொடுக்குறதுக்கான நாலேஜோ இருக்காது. நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இருக்குல்ல, பகிர்தல் ஒருத்தருக்கு, அதை வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு இதாக டேபுவாக பார்ப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச நாலேஜை யாருக்கும் சொல்லி கொடுக்காமல் அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒர்க் அவுட்டோட பேரை சொல்கிறதையோ இல்லை அந்த ஒர்க் அவுட் எப்படி சரியாக பண்ணணுங்கிறத சொல்கிறதையோ கூட சொல்லி கொடுக்குறது நமக்கு ஒரு ட்ரெயினர் இருக்க மாட்டாங்க. நான் வந்து ஜிம்மில் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது வந்து, உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கோச் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஜிம்முக்கு போக ஆரம்பித்த அந்த ஒரு வருஷம், 16 வயசு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரே ரொட்டீன், போவேன், போன உடனே பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவேன், ஷோல்டருக்கு ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ரெகுலராக ஒரு செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், அதை மட்டும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் என்ன பண்ணும் போய் அதெல்லாம் பண்ணுறா அப்படின்னா அதை மட்டும் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரியல ஜிம்மில் வந்து வேறு ஒர்க் அவுட் இருக்கும், வேறு உங்களுக்கு வேறு மாதிரியான ஸ்பிளிட் இருக்கும், வேறு மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து சூப்பர் செட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த செட்டுன்னு ஒன்று இருக்குது, இந்த செட்டுன்னு ஒன்று இருக்குது, இப்படியான ஒரு ஒர்க் அவுட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மசில் டெஃபினேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைமில் எனக்கு தெரியல, சொல்லித்தரதுக்கும் ஆள் இல்லை. ஸோ அப்போ வந்து நான் ஒரே செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸை டெய்லியும் போய் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தேன். மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் அதே ஒரே செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் செந்திலண்ணன் வந்தார். செந்திலண்ணன் யாருங்கிறத வந்து பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் போய் தேடி போய் கேளுங்கள், நான் லிங்க் எல்லாம் கொடுக்க மாட்டேன், தேடி போய் கேளுங்க. ஸோ
ஸோ அவர் வந்து எனக்கு ப்ராப்பராக டீச் பண்ண ஒரு ட்ரெய்னர். ஒரு ஒர்க் அவுட்டோட நேம் என்ன, அந்த ஒர்க் அவுட்டை வந்து ஏன் பண்ணணும், அதை பண்ணால் உங்களுக்கு எப்படி வந்து அந்த மசில் வந்து ஒர்க் ஆகுங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா வந்து இதுவரைக்கும் சொல்லித்தந்த ட்ரெய்னர்ஸ், அந்த ஜிம்மில் இருந்த ட்ரெய்னர்ஸ் அவ்வளோதான் இருந்தானுங்க. அவனுங்க எப்படி சொல்லிக் கொடுப்பானுங்கன்னா, ஓ இதை தூக்கு, ஆ இதை பண்ண, இப்படி பண்ண, இப்படி பண்ண அப்படிம்பாங்க. அப்போ வந்து செந்தில் நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை நீ வந்து கையை இவ்வளோ தூரம் தான் மூவ் பண்ணும், இவ்வளோ தூரம் தான் மூவ் பண்ணும், இது ஏன்னா இங்கிருந்து தான் இந்த மசில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்கும்போது கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அதை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நம்ம மசில் வந்து அந்த இடத்துல நல்லா ஃபீல் ஆகும். அப்போ வந்து அந்த விஷயம் வந்து சூப்பராக புரிஞ்சுது. ஸோ ஒரு ஒர்க் அவுட்டோட பேசிக்கான ஒரு ஃபார்மை கற்றுக்கிறதோ இல்லை அதை எப்படி சரியாக பண்ணணும், உங்கள் போஸ்டர் எப்படி கரெக்ட் பண்ணுங்கிறதோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அது ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு ஒர்க் அவுட்டோட பேசிக் ஃபார்மையும் அதை எப்படி பண்ணுங்கிறதையும் கற்றுக்கிற அதே சமயம் நம்ம இக்னோர் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தில் ஒன்று, ஜிம் ப்ரோஸ் ஹூ கம் வித் ஜிம் ஃபேக்ட். ஜிம் ஃபேக்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த ஷேக்கர் பாட்டிலோட வருவானு கிறுக்கனுங்க. வந்துட்டு எதுக்கு ப்ரோ டெட் லிஃப்ட் பண்ணும்போது எல்லாம் பெல்ட் கட்டிட்டு இருக்கீங்க, உங்கள் முதுகு மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையான்ட்டு வருவானுங்க. ஒர்க் அவுட் பண்ண உடனே ப்ரோட்டீன் எடுங்க, இல்லாட்டி மசில் சுருங்கிடும். ஷூ போடாம நீங்க வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா பைசெப்ஸ் ஏறவே ஏறாது. ஒரு பம்ப் நல்லா கிடைச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு தண்ணி குடிக்காதீங்க, நீர் கட்டிக்கும். இந்த மாதிரி எதையாவது ஒன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க, எந்த விதமான சயின்டிபிக் பேசிஸும் இல்லாம அடிச்சு விடுறது. சோ இந்த மாதிரியான ஜிம் ப்ரோஸை வந்து இக்னோர் செய்யறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிம்ல லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்களை விட இக்னோர் அண்ட் அன்லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். ஏன்டா இப்படி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வேற பொழப்பு முயறே கிடையாதாடா, எதையாவது ஜிம்ல வந்து பார்த்துட்டு சொல்ல வேண்டியது. உடம்பு லைட்டா அவனுக்கு சின்னதா இருந்தா போதும், இவனுக்கு லைட்டா பல்கா இருந்து இதுல மிகப்பெரிய ரிவீலா இருந்த ஒரு விஷயம், ஜிம் இஸ் இன் த ஒன்லி ஃபேக்டர் ஃபார் யுவர் பிசிக். என்னது ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணா உடம்பு மாறாதா அப்படின்னா, அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து டயட்டு ரெஸ்ட் அப்படிங்கிற பல ஃபேக்டர்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா பொதுவாக இந்த சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வந்து பாடி பில்டராக மாறுறான் அப்படின்னு காட்டும்போது அவன் டயட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், அடுத்த நாள் கான்ஸ்டிபேஷனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும்ல எவனுமே காட்டினது கிடையாது. பொதுவாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறது, பொண்ணுங்க இருப்பாங்க அவங்களை சீன்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானே, எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்கோட வந்து நிற்பான். ஸோ நமக்கு வந்து ஜிம்முக்கு போனால் உடம்பு வருங்கிற மனநிலை வந்து எனக்கு அந்த இடத்துல உடஞ்சது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கோம், ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அப்போ வந்து அந்த இடத்துல டயட்டுங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் ரெஸ்டிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் வந்து ஒரு 70% ஆஃப் த ரிசல்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. பாடி பில்டிங்கில் என்ன தான் வந்து ஜென்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணும் இல்லை வந்து டயட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிலாம் சொன்னாலும் அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டிசிப்ளின். எனக்கு வந்து அது தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. காரணம், நான் ஒரு 6 பேரோட அந்த டைமில் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருப்பேன். ஒரு 6 பேர் ஒரு எக்யூப்மெண்ட்டை பிடிச்சோம் அப்படின்னா சாலிடாக 30 நிமிஷம் கழிச்சு தான் ரெண்டாவது செட் அடிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை. ஸோ மனநிலையில் ரியாலிட்டி அந்த டைமில் ஒரு ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சுட்டு ரெண்டாவது செட்டு வெயிட் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ். நமக்கு ஃபஸ்ட்டு செட்டில் அடித்த அந்த பம்ப் வந்து கரைந்த விருப்பாடு தான் செகண்ட் செட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதே சமயம் வந்து பசங்க கூட சேர்ந்துட்டு போகிறப்ப எவனா ஒருத்தர் வந்து மச்சான் டீ போட்டு அப்படி வா ஒரு மேட்சை போடுவோம் கிரிக்கெட் அப்படின்னா அப்படியே போயிடுது. ஸோ அது ஒரு முக்கியமான பார்ட் அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம எவ்வளோதான் வந்து ஜென்டிக்கலி கிஃப்டடாக இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் கூட டிசிப்ளின் வந்து ஜிம்மில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஜிம்மில் டிசிப்ளின் ஒரு முக்கியமான ஃபேக்டருங்கிறத ரொம்ப லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். அது வரைக்கும் வந்து எனக்கு அது தெரியவே இல்லை. எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம லேட்டராக வந்து தனியாக ஜிம் போக ஆரம்பிச்சிருப்போம்ல, அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், காலேஜ் போக ஆரம்பிச்சிருப்பான், இல்லை வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பான், யாருக்கும் வந்து ஜிம்முக்கு வர்றதுக்கான ஒரு நேரம் இருக்காதுங்கிறது தனியாக போக ஆரம்பிப்போம். அப்போ வந்து ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் வந்து எனக்கு புரிஞ்சுது, ஓ நம்ம ரெகுலராக கன்சிஸ்டண்டாக ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு போல அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஜெனெட்டிக்ஸ் அண்ட் டயட் இதெல்லாத்தையும் தாண்டி டிசிப்ளினுக்குன்னு ஒரு மார்க் அதில் இருந்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சேன் அன்னைக்கு, இப்போ நினைக்கல. ஏன்னா இந்த பாடி பில்டிங் இல்லை ஃபிட்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக தான் நான் பார்க்குறேன்.
அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறத ரொம்ப ஒரு சிரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு சொல்லி தனியாக நேரம் செலவிட்டு அதை கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அதை பண்ண முடியல அப்படிங்கிறப்ப ஒரு அன்ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு கோயிலாகவும் அந்த கோயிலுக்கு போக முடியாத ஒரு பாவியாகவும் நான் என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு பாடியை அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு ஜிம்முக்கு போனால் அந்த முதல் ஒரு வாரத்தில் நண்பர்களுக்குள்ள இந்த கான்வர்சேஷனே வந்து டே என்னடா இந்த இடத்துலலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி, எந்த இடத்துலனா நம்மளோட பட்டில் நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்கில் கால்ஸில் இங்கெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன மசிலையும் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒர்க் அவுட்ஸாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, டே இந்த இடத்துல இப்படி ஒரு மசில் இருந்தது இவ்வளோ நாள் தெரியலையேடா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து அந்த இடத்துல வந்தது. நம்ம நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஆமாம் லெக் டே இன்னைக்கு ஆகி போக முடியல அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆல்சோ வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அந்த மசில் வந்து பம்ப் ஆகிறது இருக்குல்ல, அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருந்தது. ஆஹா, நான் சொல்கிறத கேட்டு என்னவா வளர்றான் சிங்க குட்டி அப்படின்னு சொல்லி அந்த மசில் கூட ஒரு கான்வர்சேஷனாக இருக்கிறது வந்து இந்த ஒர்க் அவுட் தான். ஸோ அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இனிஷியல் டேஸில் அந்த நாலஞ்சு பசங்க கூட போகிறப்ப லெக் டே எனப்படுவது லீவ் டே என கொல்லப்படக்கூடிய நாள். ஏன்னா லெக் பண்ணால் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அது ஒரு அட்ராக்டிவான மசில் கிடையாதுல்ல, நமக்கு வந்து வெளியில் தெரியுற மாதிரி நல்லா ஆர்ம்ஸை ஏற்றிக்கிட்டா போதும்டா, செஸ்ட்டை ஏற்றிக்கிட்டா போதும், லெக்கை எவன் பார்க்க போகிறா அப்படிங்கிற ஒரு நினப்பில் லெக்கை கான்சென்ட்ரேட்டே செய்யாமல் சுற்றி கொண்டிருந்த நாட்கள். அப்புறம் தான் வந்து பின்னாட்களில் நம்ம பாடி பில்டர்னு நினைப்போம்ல ஆட்கள், நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம அந்த டைமில் பார்த்த பாடி பில்டர்ஸ், அவனுக்கு எல்லாருமே அதே மனநிலையில் தான் இருந்திருக்கானுங்க. மேலே அப்பர் பாடி சூப்பராக கின்னு வச்சுருப்பாங்க, லோவர் பாடியில் கோழிக்கால்கள் போல கால்கள் இருக்கும். அது வந்து ஒரு மரபாவே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லெக் டே வந்து ஸ்கிப் பண்றதுங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷன். ஜிம்மை பத்தின என்னோட பர்செப்ஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி, அது வந்து ஸ்வெட் அண்ட் அயன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பவர் எக்யூப்மெண்ட், ஹைட்ராலிக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய, மெஷினரிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா ஜிம்முக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஃபீல் வந்து மாறிடுச்சு. அது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா ஜிம்முக்கு வர பெரும்பாலானோர் எமோஷன்ஸை வென்ட் அவுட் பண்ணுற ஒரு பிளேஸாக தான் வந்து ஜிம்மை பார்ப்பாங்க. நானும் அப்படித்தான் பார்த்தேன். ஒரு கோபம் இருந்தால் வந்து அதை வந்து நம்மளோட ஒர்க் அவுட்டில் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு சோகம் இருந்ததுன்னா அதை வந்து ஒர்க் அவுட்டில் காட்டலாம்னு நினைக்கிறது, மெக்னாவை இழந்த வழி கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல்ல தான் பெரும்பாலான ஒரு ஜிம்முக்கு வரவங்க வந்து இருப்பாங்க. அப்ப வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, மனசுல வந்து ஒரு எமோஷன், பெரிய ஒரு மலை போன்ற ஒரு அளவில் வெயிட்டில் நமக்கு ஒரு பெரிய எமோஷன் இருக்கும். அது ஆங்கராக இருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து சேட்னஸாக இருக்கலாம், என்னவோ ஆனாலும் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறது, மாமா இன்னைக்கு வெயிட்டை பெஞ்சில் வந்து அடிக்கிறோம், பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் வந்து இன்னைக்கு வெயிட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை வந்து ஏற்றுறது. நீ தான் நீ செம்ம கடுப்பில் இருக்கேன்னு சொன்னில, இந்தா எக்ஸ்ட்ரா 20 கிலோ போடு 30 கிலோ போடுன்னு சொல்லி ஏற்றுறது. ஏற்றிட்டு அடிக்க போகும்போது தான் என்ன ஆகுனா 3 கவுண்ட்டுக்கு மேலே பண்ண முடியாது. நம்ம மைண்டில் பெரிய வலி மிகுந்த விஷயம் அப்படின்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணி வச்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஒர்க் அவுட்டில் வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது 3 கவுண்ட்டு தாண்ட மாட்டேங்குது. அப்போ அந்த விஷயத்தை ரொம்ப லைட்டாக டீல் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலையும் வந்துடுது. ஒருவேளை அப்படி வரலனாலும் கூட அட்லீஸ்ட் அந்த விஷயத்தினால ஃபிசிக்கலாக எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பம்ப் கிடச்சிது அப்படின்னு தோணுது. அப்போ அந்த மென்டல் பெயினோட ஃபிசிக்கல் ஈக்குவலன்ட் வந்து நம்மளால 3 ரெப்புக்கு மேலே அதை கன்வெர்ட் பண்ணி புஷ் பண்ண முடியல அப்படிங்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா மைண்டில் என்னென்னமோ கோவம்லாம் இருக்கும், லைஃப்லேயே தோத்துட்டோம், அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 200 கிலோ அடிக்கணும் அப்படின்னு நினப்போம், ஆனால் பண்ண முடியாதுங்கும் போது தான் அந்த பெயினோட ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த பெயினை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டர் நோட்டில் அணுகிறதுக்கான ஒரு விஷயமா அது இருந்தது. அப்போ வந்து என்னோடய ஜிம் மேட் அந்த டைமில் வந்து வலி மிகுந்த ஒரு நிகழ்வோடு வர்றப்ப நம்ம வந்து 80 கிலோ போடலாம், 100 கிலோ போடலான்னு வெயிட்டை நல்லா லோட் பண்ணி அவன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான், ஸ்பாட் பண்ணுறான், என்னால் முடியலடான்னு கஷ்டப்படும் போது அப்படியே கை அப்படியே மூவ் மட்டும் பண்ணுறது, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோனஸ் இருக்கும், அந்த பையன் அப்படியே திணறி கண்ணுலேருந்து கண்ணீர் வந்து அழுது காப்பாத்துறா அப்படின்னு சொல்லும்போது அப்போவுமே வந்து இப்படியே நம்ம வந்து அழகாக நடித்த அந்த நினைவுகள், அந்த நினைவுகள் வந்து அப்படியே நெஞ்சில் வந்து பசுமையாக இருக்குது. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த ஜிம் மேட் வந்து என்கிட்ட வந்து சொன்னதே கிடையாது, எனக்கு பெரிய வலி இருக்குது, நான் ஒரு பெரிய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா சொன்னான்னா வெயிட் நிறையா போட வச்சுட்டு ஸ்பாட் பண்ணால் முட்டுறணும், கையை கட்டி நின்றுட்டோம்னா போது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அது ஒரு அருமையான மொமெண்ட்டாக இருந்தது. இந்த ஃபிட்னஸ் ஜர்னியில் மிக முக்கியமான லேர்னிங் என்னென்னா, ப்ராக்ரஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ வந்து கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் வந்து மசில் டெஃபினிஷன் தெரியுதா, வெயிட் ஸ்கேலில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே செக் பண்ணுறது, எவ்வளோ வெயிட் ஏறியிருக்கோம் குறைஞ்சிருக்கும்
அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெகுலராக செக் பண்ணியிருப்பேன். ஒரு பெரிய மாற்றம் இல்லாத ஒரு நிலை வந்து இருக்கும். பல சமயங்களில் வந்து அந்த பிளாட்டூ ஹிட் பண்ணியிருப்போம், அதனால் டிஃப்ரென்ஸ் ஆகாமல் இருக்கலாம். பல சமயங்களில் வந்து நம்ம ஒர்க் அவுட்டில் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அட்டைன் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ஒர்க் அவுட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அப்போ வந்து தெரியல. அப்போ வந்து தெரிஞ்சது வந்து ஏன் நம்ம ப்ராக்ரஸே மேக் பண்ணலன்னு சொல்லி. பட் ஆனால் அப்போ புரியாத விஷயம் என்னன்னா, ப்ராக்ரஸ் வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்டர்னலாக ஃபிசிக்கலாக விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் வந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து இன்டர்னலாக கூட இருக்கலாம். நான் ஒருவேளை வந்து எமோஷனலாக வேற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் ஜிம்முக்கு போயிருப்பேன், இன்னைக்கு நான் வெளியே வரும்போது ரிலாக்ஸ்டாக வரேன் அப்படின்னா அது ஒரு ப்ராக்ரஸ் தானே. நான் வந்து கான்ஃபிடென்ஸே இல்லாமல் ஜிம்முக்கு போயிருக்கலாம், இன்னைக்கு நான் வந்து போன வாரம் அடித்த ஒர்க் அவுட்டில் இன்னைக்கு வந்து நான் பெட்டர் ஒரு வெயிட்டை வந்து நான் லிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக வெளியே வர போகிறேன். அப்போ அது ஒரு ப்ராக்ரஸ் தானே அப்படிங்கிறத வந்து நான் பின்னாட்களில் யோசித்த ஒரு விஷயம். ஆஹா, இன்னைக்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயமா பட்டது. அதே மாதிரி பல சமயங்களில் பல வேலைகளை வந்து நம்ம ஆக்டிவாக யோசிக்காமலே பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு மாதிரி நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இல்லாமலே பேசிவாகவே அந்த வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஒரு டிரைவ் பைக் ஓட்டுறதையோ இல்லை வந்து ஒரு டீ குடிக்கிறதையோ இல்லை வந்து டிவி பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணி அது என்ன விஷயம் பண்ணுறோங்கிறதெல்லாம் கூட யோசிக்காமல் அதுவாக பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ நான் யோசிக்கும் போது, ஆனால் ஒரு சில இடங்கள் நம்ம கான்சென்ட்ரேட்டடாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சா, அந்த இடங்கள் எல்லாமே பெரும்பாலான சமயங்களில் பெயின் இருந்த இடங்களாக தான் இருந்தது. வலி வந்து நம்மளை வந்து அந்த செகண்ட்ல அந்த ஸ்பாட்ல அந்த இடத்துல யோசிக்க வச்சிருக்கு அப்படிங்கும் போது வலிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க தோணுது. ஒரு ஃபீவர் வந்து நடுநடுங்கிட்டு இருப்பேன், அந்த டைம்ல எனக்கு தாட் எப்படி இருக்கும்னா, இந்த ஃபீவரை மட்டும் எப்படியாவது கடந்துட்டா நம்ம லைஃப் ரொம்ப அழகா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அது பாயிண்ட்லெஸ்ஸாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த டைம்ல எனக்கு வந்து வேற எந்த தாட்லையும் நம்ம மைண்ட் வந்து வேவர் ஆகாம நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான இடமா இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பிரிட்ஜ் இருந்தது, அதுல வந்து பைக்கை ஏற்றும் போது பைக்குக்கு அவ்வளோ புல்லிங் இல்லை, அது பழைய பைக்குங்கிறனால அது வந்து சகலாக அப்படியே திணறிட்டு இருந்தது. அது வரைக்கும் நான் பைக்கை ரொம்ப பேசிவாக யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஏதோ பாட்டை வந்து ஹம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல பைக்கு ஸ்டக்காகி நிற்கவும் நான் வந்து பைக்கை ரைஸ் பண்ணுறேன், பைக் போகும்போது பின்னாடி ஒரு 10 பேர் ஹார்ன் அடிக்கிறான். அப்போ வந்து எனக்கு தோணுன ஒரே விஷயம், இந்த பிரிட்ஜை மட்டும் கடந்துட்டால் நம்மளோட வாழ்க்கை அழகாயிராத, நம்ம எங்கேயோ போயிட மாட்டோம், லைஃபே வேற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி லைஃபோட மொத்த ஆஸ்பெக்டுமே அந்த ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம பைக்கை புஷ் பண்ணுறதுலையும் என் மைண்ட் வந்து இருந்தது பார்க்கும்போது, அதுக்கப்புறம் நினச்சி நான் சிரிச்சாலும் அந்த டைமில் வந்து எனக்கு அது ரொம்ப ஷியர் ஃபோக்கஸோடு நான் வந்து அந்த வேலையை பண்ணேன். இப்படி கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிற பெயின் இருக்குல்ல, இது வந்து ஜிம்மில் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது பெரும்பாலான சமயங்களில் நம்ம மசில்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு வலிக்குள்ள வேணும்னே தள்ளுவோம். இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வேற எதுவுமே யோசிக்காமல் அதை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஜிம்மில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வாக நான் பார்க்குறேன். கஷ்டப்பட்டு மெடிடேஷன் பண்ணி கிடைக்காத அந்த கான்சென்ட்ரேஷனை, காலில் வரக்கூடிய அந்த கிராம்ப்ஸும், நமக்கு வந்து மசிலில் கிடைக்கக்கூடிய அந்த சோர்னஸும் பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்துட்டு போயிடுது அப்படிங்கிறது வந்து ஒரு பிரெயின் பிளாஸ்டிங் மொமெண்ட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு, நல்ல ஒரு ஃபீல். இப்படி ஜிம்மை பற்றி பாயிண்ட்லெஸ் ஆக சம்பந்தம் இல்லாத ரேண்டம் விஷயங்கள் எவ்வளோ நாளும் பேசிக்கிட்டே இருந்தாலும் கடைசியாக இதெல்லாம் வந்து கூடடைகிற ஒரு இடம் வந்து ஒரு ஃபிலாசபி. எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிலாசபி அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நியூ இயர் அப்போ இருக்கிற கூட்டம் இருக்குல்ல ஜிம்மில், அடுத்த மாதம் இருக்காது. அந்த மாதிரி அர்த்தமற்றது தான் வாழ்க்கையும் இந்த வீடியோவும். இப்படி இந்த கருத்தை எம்ஃபசைஸ் செய்யும் விதமாக இந்த வீடியோவை இந்த ரேண்டமான இடத்தில் முடிக்கிறேன். உங்களுக்கு ஜிம்மில் ஏற்பட்ட அனுபவங்கள், இல்லை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இல்லை நீங்கள் பார்த்த ஒரு சூப்பரான விஷயம், இல்லை ஃபன்னியான மூமெண்ட் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். நிச்சயமாக நான் அதை படிக்கிறேன், படிச்சுட்டு ரியாக்ட் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு அது நல்லா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் அமுக்கி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.